வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு எதை பத்தியும் பேச போல, அதுக்கு பதிலா நான் வந்து இன்னைக்கு ஒரு குட்டி கதை ஒன்னு சொல்லலான் இருக்கேன். இந்த கதை வந்து பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. அந்த கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, குயிலும் முயலும். அதுதான் இந்த கதையோட பேரு, நான் வச்ச பேரு. ஒரு பெரிய அழகான காடு. அந்த காட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா, காடுனாவே தெரியும் நிறைய அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி அந்த காட்டுக்குள்ளயும் நிறைய அனிமல்ஸ் நிறைய பேர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு குயில். இந்த குயில் மட்டும் என்ன பண்ணுமா, அந்த காட்டுலயே ஒரு அழகான ஸ்பாட். அந்த ஸ்பாட்ல என்ன இருக்கும்னா, மரம் இருக்கும், லேக் இருக்கும், பக்கத்துலயே ஹில்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால அந்த குயிலுக்கு அது ரொம்ப பிடிச்ச இடமா. அந்த குயிலுக்கு பிடிச்ச இடத்துக்கு எப்பவும் ரெகுலரா போயிருமா. போய் அங்க ஒரு அழகான மரத்து மேல உட்காந்துட்டு எந்த வேலையுமே செய்யாதாமாங்க, சும்மாவே இருக்குமாமா, ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்குமா. மத்த மிருகம் மத்த பேர்ட்ஸ் எல்லாம் இதை பார்த்துட்டு சொன்னாங்களாம், என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் சும்மாவே இருக்கான், ஆனா எப்ப பார்த்தாலும் ஹாப்பியாவே இருக்கானே, என்னடா இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மத்த மிருகங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்ததான். ஆனாலும் அங்கிருந்த ஒரு முயலுக்கு இந்த குயில் மேல ஒரு கண்ணு. அந்த முயல் என்ன நினைச்சுதான், சே இவன் மட்டும் எப்படி ஜாலியா இருக்கான், ஹாப்பியா இருக்கான், நம்மளும் இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு முயலுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசையா. அதே மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணுச்சா, முயல் அந்த இடத்துக்கு வந்துருச்சான். இடத்துக்கு வந்து உக்காந்துட்டு, நம்மளும் சும்மாதான் இன்னைக்கு இருக்க போறோம், நம்ம இந்த அழகெல்லாம் பார்த்து ரசிக்க போறோம் இன்னைக்கு ஃபுல் டே அப்படின்னு சொல்லி அந்த முயல் நினைச்சிட்டு இருந்ததான். அப்படியே நினைச்சிட்டு இந்த பக்கம் பார்த்துதான், அப்படியே லேக்ல இருந்து அப்படியே மிஸ்ட் அழகா கிளம்பி மேல போகுதான். மலை ரொம்ப அழகா இருக்கான். மரத்துல இருந்து அப்படியே ரெயின் டிராப்ஸ் எல்லாம், அப்படியே மழை துளி எல்லாம் கீழே விழுகிறத பார்த்து இதுக்கு ஒரே குஷியா, சார் செம்மையா இருக்குல்ல, இந்த லைஃப் தாங்க நம்ம வாழ மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அழகா அப்படியே பார்த்துட்டு இருக்கா. எல்லா விஷயங்களையும் ரொம்ப பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து ஒரு புலி ஒண்ணு வந்துச்சு. அந்த புலிக்கு செம்ம பசிங்க, இருந்த பசிக்கு வேகமா வந்து அந்த முயலை அடிச்சு சாப்பிட்டுச்சான். அவ்வளவுதான் இந்த கதை முடிஞ்சிச்சு. இந்த கதை என்ன சொல்லுது நம்மளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா இருக்கணும்னா கூட நம்ம இருக்க வேண்டிய லெவல் வந்து டாப்புங்க. அதுதான் இந்த கதை சொல்லுது. சும்மா இருக்கணும்னா கூட டாப்ல இருக்கணும் அப்படின்னு தான் இந்த கதை நம்மளுக்கு சொல்லுது. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா, அவங்க ஒரு டாப் பொசிஷன்ல இருப்பாங்க, ஆனா பெருசா அவங்க கருத்து எல்லாம் சொல்ல மாட்டாங்க, அப்டேட்டடா இருக்க மாட்டாங்க, நிறைய விஷயம் அவங்களுக்கே தெரியாம இருக்கலாம். இருந்தாலும் அவங்கள வந்து சப்போர்ட் பண்றதுக்கு, அவங்க கிட்ட போய் சஜஷன் கேட்கறதுக்குன்னு ஒரு கூட்டமே இருக்கும். அவங்க இருக்கிற பொசிஷன் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருமே ஒரு நாள் அந்த இடத்தை ரீச் பண்ணுவோம். அந்த உங்க எல்லாத்துக்குமே பாய் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.